ராகமாலிகா டிவி வழங்கும் பங்குனி உத்திர 10 நாள் திருப்புகழ் இசை நிகழ்ச்சியின் 5வது நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைக்கு நாம் காணவிருக்கும் திருப்புகழ் பாடல், முருகப்பெருமான் தனக்கு செய்த அருளை நினைந்து நன்றியோடு நினைந்து அருணகிரி வள்ளல் முருகனின் அருளை கொண்டாடும் திருப்புகழ் பாடல். தாமரையின் மட்டு வாசமலரொத்த என்று தொடங்கக்கூடிய இந்த திருப்புகழ் பாடலில், குற்றங்கள் செய்து பல்வேறு குற்றங்கள் செய்து முருகனுடைய நினைவே இல்லாமல் தெரிந்த என்னையும் தடுத்தாட்கொண்ட பெருமானே என்று முருகனின் கருணையை பேசுகிறார் அருணகிரியார். தாமரை மலரின் வாசனை நிறைந்த அந்த திருவடிகள், அதை நினையாமல் மற்றைய விஷயங்களிலே மனதை செலுத்தி திரிந்த என்னையும் தடுத்தாட்கொண்டு என் பேரிலே கருணை செய்து அன்பால் நனைத்து என்னை விராலிமலைக்கு வரும்படியாக பணித்தாய் என்று சொல்லுகிறார். கொன்றை, சண்பகம், மகிழமரம், சுரபுன்னை இவைகளெல்லாம் சூழ்ந்த விராலிமலை திருத்தலத்திற்கு நீ வா என்று என்னை அழைத்து என் குற்றங்களை நீக்கி ஞான அமிர்தத்தை நான் உண்ணும்படியாக செய்து அளவிலாத ஆனந்த நிலையை நான் அடையும்படியாக அருளினான் முருகன், எனக்கு குருவாக திகழும் பரமன் என்று முருகனினுடைய கருணையை கொண்டாடுகிறார். இதே முருகன்தான் நமக்கு ஞானோபதேசம் செய்தது போலே அன்றொரு நாள் சிவபெருமானுக்கும் ஞான குருவாக இருந்து உபதேசம் செய்தான் என்று முருகனின் ஞானோபதேச நிகழ்ச்சியை மீண்டும் ஒருமுறை பறைசாற்றுகிறார். மாயையின் வடிவமாக, ஆசையின் வடிவமாக இருக்கும் மன்மதனை எரித்தவன், அகந்தையின் வடிவமாக ஓடி வந்த கங்கையை தன்னுடைய ஜடாமுடியிலே வைத்து கட்டியவன், காட்டில் உறையும் புற்றிலே இருக்கக்கூடிய பாம்பை தனக்கு காதனியாக அணிந்து கொண்டு இருப்பவன், சிவபரம்பொருளுக்கே ஞான குருவாக இருந்து உபதேசம் செய்த முருகப்பெருமானே, விராலிமலை போலே இயற்கை வளங்கள் சூழ்ந்த வயலூர் திருத்தலத்தில் உறைபவனே, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உலாவக்கூடிய பெரிய நீர்த்தடாகங்களால் சூழப்பெற்ற வயலூர் திருத்தலத்தில் உறைபவனே, உன்னுடைய திருக்கையிலே நீ கொண்டிருக்கும் வேல் அதனுடைய தன்மையால் அசுரர்களை தடிந்து அவர்களுடைய அசுரத்தன்மையை நீக்கி அவர்களும் உன் தொண்டர் குழாத்திலே சேரும்படியாக செய்தவனே, கருணையே வடிவான நீ குற்றங்கள் செய்பவர்களுடைய குற்றத்தை மாத்திரம் நீக்கி அவர்களுக்கு அருள் வழங்கும் பெருமையுடையவன், நம்மையும் அதுபோல்தான் நீ காத்துக் கொடுத்தாய். நீ செய்த அன்பை ஒரு நாளும் மறவாது உன் திருவடிகளிலே நன்றியும் வணக்கமும் செலுத்தியபடி நான் இருக்கும்படியாக செய் என்று வேண்டுகிறார். அருணகிரியார் தனக்கு முருகன் அருளிய தன்மையை மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம், நான் பல குற்றங்கள் செய்தவன், நானும் கோவிலுக்கு செல்லலாமா, நானும் முருகனை வழிபடலாமா என்ற தயக்கம் இல்லாமல் எத்தனை குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் முருகனுடைய திருவடிகளிலே வீழ்ந்த மாத்திரத்தில் நம்முடைய குற்றங்களை களைந்து தீய நெறியிலே செல்லும்படியாக தூண்டிய அந்த புலன்களை அடக்கி நமக்கு அருள் வழங்கும் கருணை வடிவினன் முருகன் என்ற எண்ணத்தை நம்முள் விதைப்பதற்காகத்தான். கருணை வடிவனான அந்த கந்தனின் பெருமையை, விராலிமலையிலே அருணகிரியாருக்கு அருளிய சிறப்பை கொண்டு இந்த திருப்புகளிலே அதை நினைந்து மகிழ்வோம். வாருங்கள். மட்டு வாசமலரொத்த தாளினை நினைப்பிலடியேனை, தாமரையின் மட்டு வாசமலரொத்த தாளினை நினைப்பிலடியேனை, காதவே கடுக்கை நாகமகள் கற்பதாருவெனமெத்தியவிராலி, காதவே கடுக்கை நாகமகள் கற்பதாருவெனமெத்தியவிராலி, மாமலை நிற்ப நீ கருதியுற்று வாவெனாழைத்தன் மனதாசை, மாசினை அறுத்த ஞான முதலித்த வாரமினி நிற்த வரவேனே, மாமலை நிற்ப நீ கருதியுற்று வாவென அழைத்தன் மனதாசை, மாசினை அறுத்த ஞான முதலித்த வாரமினி நிற்த மறவேனே, காமனை எரித்த தீநயன நெற்றி காதிய சுவர்க நதி வேணி, காமனை எரித்த
தீனயன நெற்றி காதிய சுவர்கனதி வேணி கானிலுரை புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதா கானிலுரை புற்றில் ஆடு பணியிட்ட காதுடைய அப்பர் குருநாதா சோமனொடரு கண்மீனுலவு மிக்க சோலை பொடை சுற்று வயலூரா சூடிய தடக்கை வேல் கொடு விடுத்து சூர்த்தலை துணித்த பெருமாளே சோமனொடரு கண்மீனுலவு மிக்க சோலை பொடை சுற்று வயலூரா சூர்தலை துணித்த பெருமாளே சோலை புடை சுற்று வயலூரா சோலை புடை சுற்று வயலூரா